எல்லாவரும் பரிசுத்த வேதாகமங்களை கரங்களில் ஏந்திய வண்ணமாக சங்கீதம் 27 அதிகாரத்தை சேர்ந்து வாசிக்க போறோம். 685 பக்கம் சங்கீதம் 27 அதிகாரம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே. என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். வேதம் தெளிவாய் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. Hallelujah. They looked unto him and were lightened, and their faces were not ashamed. Hallelujah. உமது திருநாமம் அறிந்தவர்கள் நம்பினோரை Thank you, Holy Spirit of God. Yes, Maharaja. Yes, Lord. Riga ba shandala ba riala tara ba. Yes, Lord, yes, Lord, yes, Lord. உடைந்த பாத்திரம் என்று நீரவரையும் தள்ளுவரில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீரவரையும் தள்ளுவரில்லை. ஒன்றுக்கு
அகன்று நீ இரவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாததென்று நீ இரவரையும் சொல்லுவதில்லை. யேசுவாகிய ராஜா, அவருடைய கரங்களை உயர்த்தி, யேசுவாகிய ராஜா உங்கள் கவலைகளை மறந்து, கவலைகளை மறந்து Thank you, Lord. Thank you, Lord. That's right. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Feel them. Touch them, Lord. Thy anointing break the yokes. Thy anointing break the yokes. Yes. Abre jumping up, brother. Jumping up, brother. Jumping up. Sister, jumping up. Pray. Avi anavarala nerindi. Oh. Ribaba. Shalaba riyadaraba. Don't give up your prayer. Unga jabata vidalenga. Yes. உங்க ஜெபத்தை விடாதீங்க. Yes. ஒரு அக்கினி. ஒரு அக்கினி. Yes. ஒரு அக்கினி. என் கண்களுக்கு முன்பா. ஒரு அக்கினி. Fire. Fire. I see the fire. Yes. Yes. Ora va shandala mara kala va shala variadura. Lega dura la dara va shala va. Silarude viralgala current adikra maadhiri irukku. Silara udambala current adikra maadhiri irukku. Yes, my brother. My brother. Ora kala dara la 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 va shala la 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 la. Yes. Oh, yes, their faces were not ashamed. Their faces were not ashamed. Their faces were not ashamed. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. They looked unto him and were lighted. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். And their faces were not ashamed. Yes. It's the prophetic word. Thus say the Lord. Thus say the Lord. They looked unto him and were lighted. And their faces were not ashamed. Yes.
நாடின் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Rejoice in the Lord. Hallelujah. Hallelujah. கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். சிச்சுவேஷன் நம்மளை மாற்ற முடியாது. ஏன்னா He is the same yesterday, today and forever. Hallelujah. சூழ்நிலைகள் நம்மளை மாற்றக்கூடாது. ஆமென். தேவ பிரசன்னம் இருக்கிறாரே, அது நம்மளை எந்த சூழ்நிலையிலையும் என்ன செய்யாது, மாற்ற முடியாது. எஸ், அது மாற்றாது. அது நம்மளை அப்படியே அப்படியே என்ன செய்யும், வச்சுக்கொண்டே இருக்கும். இந்த சயின்ஸ் லேபில் நாங்கள் படிக்கும் பொழுது டீச்சர் கொண்டு காட்டுவோம், ஒரு லேப் அந்த லேபில் இருக்கிற எல்லாத்தையும் காட்டக்குள்ள ஒரு ஒரு கெமிக்கல், ஒரு மருந்துக்குள்ள பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை அப்படி ஒரு சுருண்டு கிடக்கும். அப்போ டீச்சர்கிட்ட நமக்கு கேள்வி அதிகமாக வரும், கேள்வியிலே பிறந்துட்டோம். ஸோ நான் கேட்டேன், டீச்சர்கிட்ட கேட்டேன், டீச்சர் இது என்ன, இது உள்ளுக்க புள்ளை, இது உள்ளுக்க கெமிக்கல், என்ன கெமிக்கல், இந்த புள்ளைய அப்படியே பாதுகாக்கக்கூடிய ஒரு மருந்து வச்சிருக்கிறோம். ஆ, இது எத்தனை வருஷத்து புள்ளை, இப்படியே கேட்டு வரக்குள்ள எனக்குள்ள எழுமண ஒரு விஷயம், ஒரு மருந்து இவ்வளவு வருஷம் ஒரு பிள்ளைய அப்படியே பழுதடையாம என்ன செய்திருக்கு, வச்சிருக்குது. அதை கேட்டு நான், இப்படி ஒரு மருந்து, இப்படி ஒரு மருந்து வச்சிருக்குமா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட வீட்டை போனேன். ஆனா இப்போ எனக்கு அது உதவுது, ஒரு மருந்தால ஒரு பிள்ளைய பழுதடையாம அப்படியே அந்த பாட்டில வச்சிருக்கேலுமண்டா. The presence of God, anointing of God, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய பிரசன்னம் உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பழுதடையாமல் காலாகாலங்களுக்கும் வைத்திருக்க போதுமான. இதனாலதான் சொல்றேன், சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ் ரினியூ பண்ணாங்க, உடைச்சாங்க, கட்டினாங்க, அந்த லேப உடைச்சாங்க, கட்டினாங்க, எல்லாத்தையும் செய்தாங்க. ஆனா அந்த பொட்டில் இருந்த பிள்ளையில என்ன செய்யல, மாற்றம் வரல. சிச்சுவேஷன் மாறினது, பில்டிங் வேலை நடந்தது, எல்லாமே இருந்தது. அதே மாதிரி தான் நமக்கு சிச்சுவேஷன் எல்லாம் மாறலாம், அது செய்யலாம், இது செய்யலாம், காத்தடிக்கலாம், புயல் வரலாம், கண்ணமா கதவத்துறன்னு சொல்லலாம். ஆனா எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் பழுதடையாம ஒரு கெமிக்கல் இருக்குது, அந்த கெமிக்கல் பேர் தான் பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆயிரம் வைரஸ் வந்து போகலாம், எதுவுமே வந்து போகலாம், ஒன்றுமே செய்யாதபடிக்கு கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை காப்பாற்றும். ஆமென். அதான் மோசஸ் எழுதின சங்கீதம் தான் சாம்ஸ் 91. அவர் என்ன சொல்றார், He that dwelleth in the secret place. Hallelujah. அந்த secret place, அந்த secret place என்ன, the presence of God, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அபிஷேகம். மோசேஸுக்கு அது தெரியும்,
நிறைய செய்தி ஒரு நேரத்தில் இருந்து நாள் முத்தலா செய்தி தள்ளடிக்காம கேட்டதுன்னு சொன்னா அது மோசஸ் மட்டும்தான். மோசஸ் மட்டும் அவர் தான் சொல்றார் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர். ஹல்லேலூயா. He that dwelleth in the secret place. அந்த ரகசியமான இடத்துல வாசம் பண்ணுகிறவன், மறைவில் இருக்கிறவன் அல்ல, வாசம் பண்ணுகிறவன், வாசம் பண்ணுகிறவன். உண்ட மன கிடக்கூடாது, உண்டு ஆவி கிடக்கூடாது, உண்டு ஆத்மா கிடக்கூடாது, உண்ட சரீரம் கிடக்கூடாதுன்னு சொன்னா உலகத்துல ஆயிரம் பல 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 விஷயங்கள் நடக்கும். ஃபேக்டரிக்குள்ள சிமெண்ட் ஃபேக்டரிக்குள்ள போனீங்கடா, அந்த ஃபேக்டரியில இருந்து நீ வெளியில வரும்பொழுது என்ன இருப்பருவா? நீயும் ஒரு சிமெண்ட் பேக்கா வருவா, சரியா? உள்ள பாஷையில ஒரு சிமெண்ட் பேக்கா வருவா, சரியா? வெளியில வரக்குள்ள நீயும் ஒரு பேக். இப்படிதான் உலகம், உலகத்துக்குள்ள போன. ஆனால் ஹல்லேலூயா, அங்க ஒரு கவர் கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த கவர்ல தான் அது ஒட்டும், ஒன்றில் அது ஒட்டாதே. ஹல்லேலூயா. அந்த கவர் தான் பிரசன்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. எஸ், தேவன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். பிழையாமை பார்த்து ராஜா சொல்லுகிறான், போய் சபிடான். அவன் சபிக்கிறதுக்கு, இஸ்ரவேலை சபிக்கிறதுக்கு அவன் போறான். அந்த இடத்துல அவன் வாயத்திலிருந்து சபிக்கிறான். ஆனா தேவன் என்ன செய்றான்டா, அவன் நாக்கு அப்படியே என்ன செய்யற, அப்படியே மாத்தி விடுறான், அப்படியே மாத்தி விடுறான். இவன் சபிக்க போறான், நீ உருப்பட மாட்டான், நீ அழிவா, அது செய்வா, இது செய்வா, அப்படி செய்வா, இப்படி செய்வான். இவன் சபிக்கிறதுக்கு போறான், மலைய மலையில இருந்து சபிக்கிறதுக்கு போறான். ஆனா அவன் நாக்கு அப்படி என்ன செய்யுது, அப்படியே மாறுது, அப்படியே மாறுது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை போல ஒரு ஜனத்தை காண முடியாது. அப்பா பிழையாமா, பிழையாண்ட நாவு மாறுது. தேவன் மாற்றுகிற தேவன், மாறப்பண்ணுகிற தேவன். யாராவது உன்னை திட்டிட்டாங்கன்னு சொன்னா, ஐயோ திட்டி போட்டாலே, திட்டி போட்டாலே, திட்டி போட்டாலே, டீச்சர் திட்டி போட்டாலே, மாஸ்டர் திட்டி போட்டாலே, டோன்ட் வரி, டோன்ட் வரி. நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா மாறப்பண்ணுகிற தேவன், அதே தேவன் உன்னை அப்படியே, நீ மாடுன்னு சொன்னா நீ மாடலாய் மாறிடுவா, கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. எஸ், தேவனால முடியும், தேவனால முடியும். லூக்கா முதலாவது அதிகாரம், முதலாவது அதிகாரம் 37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். ஒன்றுமில்லை என்றார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Say after me, சொல்லுங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்க பாரு, இங்க பாரு, இந்த மாதம் முத்தலா, சரிதானே? இந்த வார, இந்த மாதம் முத்தலா, வார வருஷம் முத்தலா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால கூடாத சொல்லி பாரன். ஒவ்வொரு முறையும் சொல்லி பாரன். உனக்குள்ள அப்படின்னு விசுவாசம் எழுப்பி வரும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை கேட்டுட்டு தேவன் சும்மா இருப்பாரா? இதை கேட்டுட்டு இப்ப என் மகள் இருக்கிறார், அப்பா சாக்லேட் வேண்டி தருவார், அவர் சொன்னதை செய்வார், அப்பா சாக்லேட் வேண்டி தருவார், அவர் சொன்னதை செய்வார், அவர் சொன்னதை செய்வார், அவர் சொன்னதை செய்வார் என்று சொன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? சொன்னதை செய்தே. அதே மாதிரி தான், அதே மாதிரி தான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென்.
அவர் செய்தே ஆகணும். ஆமென். உன்னை ஆசீர்வதித்தே ஆகணும். உனக்கு நீ இப்ப பிச்சைப்பட்டியா இருந்தியன்னு சொன்னா சொல்லு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, இந்த பிச்சைப்பட்டி ஐஸ்வர்யமாய் மாறும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவானா மாறலாமா பிரதர்? ஐஸ்வர்யவானா நீ நரகத்துக்கு போனாங்க, ஐஸ்வர்யவானா மாறலாமா? ஏழைகளுக்கு தான் பரலோகம். அந்த லாசரஸ் ஒரு ஐஸ்வர்யவான் மடியில தான் படுத்திருந்தார். கரங்களை மடி யாருடைய மடி? ஆபிரகாம். ஆபிரகாம் யார் தெரியுமா? சீமான், செல்வ சீமான். இப்பத்தைய பணக்காரன் தாத்தா பிள்ளா பிள்ளா பண்டா எல்லாம் வச்ச அந்த அவனை விட 7 மடங்கு 10 மடங்கு ஐஸ்வர்யமான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், அவன் படுத்திருந்தது யாரோட மடியில? ஐஸ்வர்யவானாக விரும்பாதிருங்கள் என்று வேதம் சொல்லுது. எந்த ஐஸ்வர்யவானாக? மண்ணில கீழே படுத்திருக்கிறான் ஒருதன், அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம அவனுக்கு கொடுக்காம இவர் மட்டும் சாப்பிடுறார், இவர் மட்டும் சேர்த்து வைக்கிறார். இந்த ஐஸ்வர்யவானாகாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல கொடுக்கிறவனாக, காப்பாற்றுறவனாக, அநேகரை ஆசீர்வதிக்கிறவனாக அந்த ஐஸ்வர்யவானாய் மாறதான் தேவன் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் இப்படி போதிக்கிறாங்க, ஐஸ்வர்யவானாகாதிருங்க, லாசரஸ் தான் மடியில. யார மடியில? அவனும் ஒரு பணக்காரன் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல வந்த மறந்துட்டேன், கரங்களை தட்டி. இப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவர் மாற பண்ணுகிற தேவன், அவர் மாற பண்ணுகிற தேவன். ஐயா, பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். பழைய உடன்படிக்கையில எந்த இரத்தத்தையும் என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது. ஆட்டு ரத்தமா இருந்தாலும் சரி, மாட்டு ரத்தமா இருந்தாலும் சரி, குடிக்கவே இயலாது. ஐயா, அங்கேயும் தண்ணீர் ரத்தமா மாறினது. God was turned water into blood. Yes. தேவன் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். சொல்லுங்க, தேவன் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். Yes. God was turned water into blood. And in New Testament, Jesus was turned water into wine. அது எல்லாருமே குடிக்கலாம். இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். சொல்லுங்க, தேவன் பழைய ஏற்பாட்டிலே தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். ஆனா ஜனங்கள் குடிக்க முடியாமல் போயிடுச்சு. சொல்லுங்க, ஜனங்கள் குடிக்க முடியாமல் போயிடுச்சு. சொல்லுங்க, பெரிய சத்தமா சொல்லுங்க, தேவன் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். அந்த இரத்தத்தை ஜனங்கள் குடிக்க முடியாமல் போயிட்டு. ஹல்லேலூயா. At the same time, New Testament ல Jesus was turned water into wine. இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்று அவருடைய இரத்தத்தை எல்லாருமே குடிக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்று அவருடைய இரத்தத்தை எல்லாருமே குடிக்கிறாங்க.
ஒரு பிரதர் கேட்டார், இந்த பாருங்க பாஸ்டர், ரத்தத்துக்கு அடையாளமாக அப்படி என்று நீங்க சொல்லுங்க. அந்த வைன் ரத்தத்துக்கு அடையாளமாக இந்த இந்த வைன் அப்படி என்று சொல்லுங்க என்று சொன்னார். நான் அப்படி வேதம் சொல்லல, இது என்னுடைய இரத்தத்துக்கு அடையாளமானது என்று ஆண்டவர் சொல்லல, இது என்னுடைய இரத்தமா இருக்கிறது, இது இந்த அப்பம் என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாக என்று இயேசு சொல்லல, இது என்ன உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்றுதான் சொன்னார். ஹல்லேலூயா! என்னுடைய சரீரத்துக்கு ஒப்பாக இந்த 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 அப்பம் இருக்கிறது, இதை உடைத்து என் சரீரத்துக்கு ஒப்பான இந்த அப்பத்தை புசியுங்கள் என்று வேதம் சொல்லல, இயேசு சொல்லல. நான் சொன்னேன் அப்படி இயேசு சொல்லல, இந்த சரீர உங்களுக்காக உடைக்கப்படுகிற உங்களுக்காக உடைக்கப்படுகிற உங்களுக்காக உடைக்கப்படுகிற என் சரீரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! உங்களுக்காக சிந்தப்படுகிற என் இரத்தமாயிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், பழைய உடன்படிக்கையிலே இரத்தத்தை குடிக்க முடியாது, புதிய உடன்படிக்கையிலே கிறிஸ்துவின் இரத்தத்தை எல்லாருமே பானம் பண்ண முடியும். ஹல்லேலூயா! ஐயா, அங்க ஒரு தண்ணிக்கும் ரத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை, புரியுதா? தண்ணிக்கும் ரத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை, சரியா? ஆனா அந்த தண்ணீர் அவர் என்ன செய்றாராம், என்ன செய்றாராம், மாற்றுகிறார். ஹல்லேலூயா! என்ன செய்றார், மாற்றுகிறார். God pours 10 water into blood. வாசிங்க, அப்பொழுது அது இரத்தமாய் மாறி, அப்பொழுது அது என்னவாம், இரத்தமாய் மாறி. சொல்லுங்க, இரத்தமாய் மாறி. சொல்லுங்க, இரத்தமாய் மாறி. தேவன் தண்ணீரை மாற்றுகிறார், தேவன் தண்ணீரை மாற்றுகிறார், மாற்றுகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. மோசேசுடைய கோல், அந்த குச்சி, அது அதுல உயிர் இல்லை. மோசேஸ் வச்சிருந்தார் ஒரு கோல், அதுல ஒரு உயிர் இல்லை, அது செத்தது. ஆனால் தேவன் சொன்னார், அதை போடு, அது சர்ப்பமாய் மாறும். ஹல்லேலூயா! சொல்லுங்க, என்னவா மாறும், சர்ப்பமாய் மாறும். சரி, அது மாறும், அது செத்தது, ஆனால் அது உயிராய் ஒரு சர்ப்பமாய் மாறிற்று. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன் இதை நான் சொல்ல தெரியுமா, உன் வாழ்க்கையிலே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே மாற பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா! தண்ணீர் திராட்சரசமாய் மாறிட்டு அவர் மாற்றுகிறார், அவர் மாற்றுகிறார். சங்கீதம் 30வது அதிகாரம் 11வது வசனம், சங்கீதம் 30:11 வாசிங்க. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பணினீர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பணினீர். வெயிட், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். He turned. Hallelujah. Hallelujah. ஆனந்த களிப்பட்டு இங்க இருக்குது. இங்கிலீஷ்ல என்ன இருக்கு தெரியுமா, டான்ஸ் ஆட பண்ணினீர். Hallelujah. என்ன செய்தனா, டான்ஸ், ஆனந்த களிப்பு. நான் நிறைய ஆனந்த களிப்பு, அந்த ரிஜாய்ஸ் உனக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னா நீ சும்மா இருக்க மாட்டா, சரியா, டான்ஸ் ஆடுவா அப்படின்னு வேதம் சொல்லுது. என் புலம்பலை ஆனந்த களிப்பா டான்ஸ் ஆடும் படிக்கு சேர்ந்துட்டீர், அப்படியே மாத்திட்டீர். தாவீது நிறைய பாடுகளுக்குள்ள போனவன், தாவீதுக்கு நிறைய பாடுகள், நிறைய போராட்டங்கள். அவன் சொல்றான், சங்கீதம் 30ல சொல்றான், இந்த நிறைய பாடி இருந்தது உண்மை,
துக்கம் இல்ல. அவன் சொல்றது துக்கத்தை சொல்லல, புலம்பல் சொல்லுங்க. புலம் ஆட்சி குளறுவாங்க. சரி, தலையில அடிச்சுங்க. கோமந்தா தலையில அடிச்சு கத்துவீங்க. அந்த புலம்பல் தாவீதும் தலையில அடிச்சு கத்துனார். புலம்பல் தாவீது சொல்றார், என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தண்ணீரை மாத்திரம் ரத்தமாக, தண்ணீரை மாத்திரம் திராட்சை ரசமாக மாற்றுகிற தேவன் அல்ல, புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலே என்ன புலம்பல் வந்தாலும், என்ன நிம்மதியற்ற சூழ்நிலை வந்தாலும், என்ன விதமான உன்னுடைய வீட்டு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், அல்லது உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் சூழ்நிலைகள் மாறி போயிருந்தாலும், அதை உனக்கு சாதகமாக சாதகமாக மாற்றி தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் போட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு துட்டுறாயா? எல்லாரும் போட்டு துட்டுறான். நான் கேட்குறவன் எல்லாம் துட்டுறான். நான் சொன்னேன், ஒருதன் கூடி, ஒருதன் கூடி, என் காது கேட்கல, ஒருதன் கூடி. கிறிஸ்தவனை சொல்கிறேன், மற்றவன் திட்ட, கிறிஸ்தவன் திட்டுறான், போட்டு திட்டுறான், 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 திட்டி கொண்டே இருக்கிறான். நான் கேட்டேன், பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணம், பலவானிடத்தில் இருந்து மதுரம் வரும் என்று ஏன் விசுவாசிக்க தெரியாம போகுது? அவன் பட்சிக்கிற கவர்மெண்ட் தாயா, ஆனா அவன்கிட்ட இருந்து பட்சணம் வரும். அவன் பலவான் தாயா, அவன்கிட்ட இருந்து மதுரம் வரும். ஏன் விசுவாசிக்க தெரியாம போகுது? ஏண்டா வசனம் இங்க இல்ல. சூழ்நிலை கேட்ட மாதிரி கொசி படிச்சுட்டு போறது, சூழ்நிலை கேட்ட மாதிரி. தேவன் ஸ்ரீலங்காவையும் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. Yes. Sri Lanka தரித்திரமா இருக்குதா? அத richest ஆய் மாற்றுகிற தேவன். He will. He shall. Hallelujah. Hallelujah. Yes. அவர் மாறப்படுகிற தேவன். சொல்லுங்க, அவர் மாறப்படுகிற தேவன். அவர் ஸ்ரீலங்காவை மாற்றுவார். நம்முடைய தேசம் வாழ்க்கைப்படும். சொல்ல கஷ்டமா இருக்கிற இந்த கவர்மெண்டை கத்து மாற்றுவார். அப்படின்னா இன்னொரு கவர்மெண்ட் வருமென்னு நான் சொல்லல, போய் சொல்ல. பாச சொன்னவர் ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டார், இன்னொரு கவர்மெண்டை கத்துக்கணும். நான் அப்படி சொல்லல, நான் சொல்றேன் அப்படியே இந்த கவர்மெண்டை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த கவர்மெண்டை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோனுடைய அந்த அந்த கண்ட்ரிலேயே பார்வோனுடைய இருதயத்தை கத்தர் மாற்றினார். எப்படி தெரியுமா? மோசஸ் போறார் பாலிமெண்ட்டுக்கு, மோசஸ் போறார் அரண்மனைக்கு. அங்க வேதம் சொல்லுது, பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும், மந்திரவாதிகளுடைய கண்களுக்கு முன்பாகவும் மோசே பெரியவனாயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படியே மாற்றிட்டார். மோசே சொல்ற மோசே சொல்றபடிதான் ஒரு கொசு கூடி பறக்கும். ஹல்லேலூயா. இது நடக்காதண்டா நடக்காதுதான், இது நடக்குமண்டா நடக்குந்தான். தேவன் எகிப்து தேசத்தையே மாற்றிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே போகும் பொழுது அன்னைக்கு இருந்த பார்வோன் அடுத்த நாள் எழும்பி நிற்க துவங்கினான். தேவன் மாறு பண்ணுகிற தேவன். உன்னால விசுவாசிக்க முடியல, அவ்வளவு அவிசுவாசம் இல்ல. டோன்ட் வரி, உன்னுடைய லெவலுக்கு ஆண்டவர் இறங்கி வந்து உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து விசுவாசிக்கும்படிக்கு செய்வார். கரங்களை தட்டி அந்த காக்கவலி பிடிச்ச அந்த படியனுடைய தகப்பனா சொல்றான், ஐயா இயேசு சொல்லுறார், நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு எனக்கு கேட்கிறான். அதுக்கு அவன் சொன்ன பதில், நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கலன்னு சொல்லல தானே. அதால அவன் சொன்னவன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும், நீங்கும்படி செய்யும். ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிச்சாத்தான் அற்புதத்தை காண்பாய், மகிமையை காண்பாய். போ 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 போ, உன்னெல்லாம் விசுவாசிக்க வச்சுட்டு
எனக்கு வேற வேலை இல்ல, ஐ ஹேவ் நோ டைம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரா? நோ நோ, அவர் என்ன செய்தார்? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். அவன் சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த காக்கா வெளியே அந்த லெவலுக்கு இறங்கி வந்து அற்புதம் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு உன் லெவலுக்கு இறங்கி வந்து அற்புதம் செய்து உன்னை மாற்றுவார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு, அந்த டெலிவரன்ஸ், அந்த மிரக்கல், அந்த அற்புதம் நடந்த உடனே தகப்பனுக்குள்ள அவிசுவாசம் பெருகிருக்குமா? விசுவாசம் பெருகிருக்குமா? எஸ், விசுவாசம் பெருகிருக்கும். இயேசுவால் எல்லாம் கூடும். அந்த விசுவாசம் பெருகிருக்கும். ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். இந்த விசுவாசம் பெருகிருக்கும். உண்ட லெவலுக்கு இறங்கி வந்து அற்புதம் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். His name is Jesus. Hallelujah. Hallelujah. முடியாது அப்படி என்று சொன்னா உன்னால தான் தம்பி முடியாது, உன்னால தான் முடியாது. ஆனால் தேவனால் எல்லாமே கூடும். ஆமென், ஆமென். சீஷர் சொல்றாங்க, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சொன்னார், அது உங்கட எண்ணம். தேவனால் எல்லாமே கரங்களை தட்டி எல்லாமே கூட. உன்னுடைய சூழ்நிலையை மாற்ற, உன் துக்கத்தை மாற்ற, உன் புலம்பலை மாற்ற, உன் கடன் பிரச்சனையை மாற்ற, உன்னுடைய ஜெப குறைவை மாற்ற, உன்னுடைய அந்த ஒடுங்கின நிலைமையை மாற்ற தேவனால் எல்லாம் கூடும். It's a word of God. It's a word of God. அழகாய் தாவீது சொல்லுகிறான், They looked him, they looked unto him and were lightened, and their faces were not ashamed. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவரை நோக்கி பார்க்கிற மட்டும்தான் உண்ட வேலை. அவரை நோக்கி பாரு. அவரை நோக்கி பார்க்காம லைட் ஆஃப் பண்ணிட்டு டிவியில சினிமா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முகம் பிரகாசிக்காது. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு சினிமாவில் அப்படி அந்த டிவியில் இருக்கிற வெளிச்சம் மட்டும் ஒன்று முகத்தில் அடிக்கும். புறம் என்ன, அதில் வார மாதிரி காத்தடிக்குது, புயல் அடிக்குது, கண்டமா அவள் அழுற மாதிரியே இவையும் அழுவோம். அதான் அவன் வெட்டிட்டு போயிட்டானா அவன்டு இவ, எனக்கு நடந்துருவோம், எனக்கு நடந்துருவோம். அவர் விட்டுட்டு போயிட்டார், எனக்கு நடந்துருவோம், எனக்கு நடந்துருவோம். ஏ, அவன் நடிக்கிறான், அவன குடும்பம் சந்தோஷம் ஆவாள், நீ ஏன் கவலைப்படுற? இப்படிதான், இப்படிதான். சில 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 பேர் வந்து அந்த படத்துல வந்த மாதிரி என்னென்ன வாழ்க்கையிலேயே நடக்குது. எஸ், படத்தை பார்த்தா அது ஒரு வித, அதை விசுவாசிச்சா, விசுவாசிச்சா மகிமையை காண்கிறாய். அவ்வளவுதான். பைபிளை பாரு, பைபிளுடைய வார்த்தைகளை நம்பு. அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையில நிறைவேறும் என்றதை நம்பு. அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும் என்பதை நம்பு. அதுதான் நடக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா உன்னுடைய ஜாதகம் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. உன்னுடைய ஜாதகம் என்ன? தேவனுடைய வார்த்தை. பிசாசு உங்களை திருப்பி விடுவான், திருப்பி விடுவான், திருப்பி விடுவான். யாரு சொன்னேன் பிசாசு உங்களை திருப்புவான்? யார்? நீ கவனம் அறிக்கணும் பிரதர். பிசாசு உங்களை என்ன செய்வான்? திருப்பி விடுவான். எங்க திருப்பி விடுற? அச்சாணியா வச்சிருக்க. திருப்ப கிருப்ப என்னட்ட ஸ்டியரிங் இல்லை. நான் இயேசுவின் கரத்தில் இருக்கிறேன். இது பாருங்க, உண்மையை சொல்லுங்க பாருங்க. தேவனுடைய வார்த்தைகளை தவிர வேற எதையும் நம்ப கூடாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம், ஆண்டவரே உங்க வார்த்தைகளை தவிர வேற எதையும் நான் விசுவாசிக்க. நீங்க ஜெபிச்சீங்களா இல்லையோ எனக்கு தெரியாது.
நான் உபவாசத்துல கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே உங்க வார்த்தைகளை தவிர நான் வேற எதையும் நம்பவோ விசுவாசிக்கவோ கூடாது. உங்க வசனம் தான் என் வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹலோ, எழுத்தின்படியே தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் எல்லாமே கூடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனால் எல்லாமே கூடும். தேவனால் கூடாத என்ன மோத்தத்தில் படிய பார்த்து சொல்லு, தேவனால் எல்லாமே கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இது சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன இடது கையில பக்கத்துல இருக்கிற ஒரு பிரதர், ஒரு நபர், உங்க பாவத்தாலதான் உங்க குடும்பத்துல தடை அது இது என்று யோசிச்ச நாட்களை, யோசிச்ச எண்ணங்களை விடுங்க. கர்த்தரால் எல்லாமே கூடும். நீ பாவிதான், நீ பெரிய, நீ வந்து நீ கெட்டவன் தான், நீ அதுதான் இதுதான், டோன்ட் வரி. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் உண்மையிலும் ஆசீர்வாதமான மழையை பெய்யப்படுவார். நீங்க பெரிய பெரிய பரிசுத்தவானா இருந்தா தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட நோ, உங்களை பரிசுத்தவான ஆக்கத்தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்தான். அல்லேலூயா. பரிசுத்தமான இருக்கிறதுனால ஆண்டவர் உன்னை தேடி வரல, பரிசுத்தமாக்க தான் உன்னை தேடி வந்தார். அல்லேலூயா. கன பேர் நினைப்பு என்னன்னா, பரிசுத்தமானா இருந்தாதான் ஆண்டவர் வருவார். நோ நோ, அப்படி இல்லை. பரிசுத்தமான ஆக்க, பரிசுத்தவாட்டியா ஆக்க ஆண்டவர் உன்னை தேடி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாவிகளா இருக்கக்குள்ள அவர் வந்தாரா? பரிசுத்தமா இருக்கக்குள்ள வெள்ளையில வெள்ள சொல்லையா இருந்து அப்படியே எல்லாம் குளிச்சு சோப்பு எல்லாம் போட்டு அப்படின்னு அப்ப வந்தவரா? படு நாற்றத்துல இருக்கக்குள்ள வந்தவர், கரங்களை தட்டி. இப்ப என்னையா புதுரம் காட்டுற? நான் பரிசுத்தமா. எஸ், நீ பரிசுத்தமாக்க அவர், நீயா பரிசுத்தமாகறதல்ல, தேவன் உன்னை பரிசுத்தமாக்குறவர். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் இயேசுவின் நாள் பரியந்தம், முடிவு பரியந்தம், அந்த நாட்களிலே குற்றமற்றமாய் இருப்பதாக, இருக்க காணப்படுவதாக. ஹல்லேலூயா. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்படியே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல, நாங்க பரிசுத்தம், நீங்க பரிசுத்தம் தான். யாரால? இயேசுவால. கரங்களை இல்ல, நான் பரிசுத்தவாட்டி. யாரால? இயேசுவால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஏசாயா 55 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. முட்சடிக்கு பதிலாக சொல்லுங்க, முட்சடிக்கு பதிலாக சொல்லுங்க, முட்சடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும். காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத திருப்பி வாசிங்க. முட்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும். காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாக, நமக்கல்ல, நம்மளை புழுக வைக்கிறதுக்கல்ல, அவருக்கு கீர்த்தியாக, அவருடைய நாமத்துக்கு மகிமையாக. நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அதை கட் ஆஃப் பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. நீ முட்செடி என்று போட்டு உன்னை வட்டி எறிய மாட்டார். நீ காஞ்சறி என்று சொல்லி போட்டு அவர் உன்னை துண்டாய் வட்டி நெருப்புல போட மாட்டார். அவர் சொல்லுகிறார், நீ முட்செடிதான்,
இந்த முச்சடிக்கு பதிலாக தேவனோடு விருட்சத்தை நான் முளைக்க பண்ணுவேன். நீ காஞ்சொறிதான், இந்த காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடியை நான் எழுப்ப பண்ணுவேன். நீ மிருது செடியாய் மாறுவா. அது என்ன தெரியுமா? அவருடைய நாமத்துக்கு கீர்த்தியாக. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு மகிமையாக செய்வார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு செழிப்பை, ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொண்டு வரும் பொழுது உன்னை மகிமைப்படுத்துகிறார். என் டேலண்ட் அண்ட் எஜுகேஷன் அண்ட் அபிலிட்டிஸ் அப்படி என்று சொல்லிடாத, அவரே இதை செய்தார் என்று சொல்லிடு. அவருடைய நாமத்துக்கு கீர்த்தியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன இங்கிலீஷ்ல அழகா இருக்குது, அதை கட் ஆஃப் பண்ண மாட்டார், அதை வெட்டிட மாட்டார். இதுல அது இல்லை, வெட்டிட மாட்டார், அதை மாத்தி போட்டுருவார். கரங்களை நாசமா போவாண்டு யாரு சபிச்சாலும் பயப்படாத, நான் இயேசுவின் கரத்தில் இருக்கிறேன். அந்த நாசமா போவாண்டது அப்படியே மாறி நீ வாசமா போவாண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது, நான் போகையிலும் வாசமாய் போவேன், நான் வருகையிலும் வாசமாய் வருவேன். ஹல்லேலூயா. நீ யாராவது உன்னை அப்படி நீ நாசமா போவாடா அப்படின்னு சொன்னா நீ அறிஞ்சு கொள்ளு, அந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாறி நீ வாசமா போவான்னு சொல்றாள். வாசமா போவா, வாசமா போவா. அதே மாதிரி வாசமா வருவா, வாசமா வருவா. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வழியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ உள்ளுக்குள்ள என்ன செய்வா, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. எஸ், கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பிரதர், நீ விசுவாசிச்சு கையெழுத்தினியோ விசுவாசிக்காம கையெழுத்தினியோ எனக்கு தெரியாது, இல்லை கொஞ்சம் விசுவாசத்தில் உயர்த்தினியோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்றது இட்ஸ் அ ப்ரோஃபெட்டிக் வேர்ட், அது உன் வாழ்க்கையிலே நிறைவேறியே ஆகும். சில வசனங்களை வாசிக்கும் பொழுது இதெல்லாம் என் வாழ்க்கையிலே நடக்குமா என்ற கேள்வி இப்ப இல்லை, முதல் இருந்தது. நமக்கு கேள்வி வர ஜாஸ்தி இருந்தது. ஆனா எனக்குள்ள ஒரு வாதம், எனக்குள்ள ஒரு பிடிவாதம் உண்டு. அந்த வாதம் என்னன்னு எடுத்துக்கிட்டா, எழுத்தின் படியே என்ன நிறைவேறணும். ஹல்லேலூயா. He is the mightyful God. He is the faithful God. Yes. அவருடைய வசனத்துக்கு அவர் உண்மையுள்ள தெய்வம், அவருடைய வசனத்தை நிறைவேற்றுகிற தெய்வம். யாரும் அவருடைய வசனத்தை அவமாய் போக விட மாட்டார், யாரும் அவமானப்படுத்த முடியாது. வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கலாம், வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் வருது இல்ல, ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்படி சொல்லக்குள்ளேயே பேய் உங்களை விட்டு ஓடிடும். சரியா, தரித்திர பேய். ஹல்லேலூயா சொல்லு, நல்ல ஹல்லேலூயா சொல்லு. வீட்டை போகக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் வீட்டில் அசைவாடி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா சொல்லு. இப்ப குழப்பத்துல வந்த நீ வீட்டை போகக்குள்ள குழப்பமா இருந்தா கூடி கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா சொல்லு. தேவனால் கூடாத காரியம். திக்கற்றோர் வேதனை அறிந்து கவனி கவனி கவனிங்க. திக்கற்றோர் என்று சொன்னா எந்த உதவியும், எந்த உதவியுமே எனக்கு இல்லை, எந்த நம்பிக்கையுமே இல்லை, யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, யாருமே இல்லை அப்படி என்ற நிலைமையில உண்ட வேதனை அறிஞ்சு
உனக்கு மிக உன் நீ சுவாசிக்கிற ஆக்சிஜனுக்கு அதை விட நெருக்கமா வேற எனக்கு சொல்ல உதாரணம் தெரியல அதை விட நெருக்கமா உன்னிட்ட வாரண்டா அது என் அப்பன் இயேசு மட்டும்தான் எஸ் எஸ் அதாவது H2O சொல்லுவாங்க ரெண்டு ஹைட்ரஜன் பிளஸ் ஓ ரெண்டும் அப்படியே ஒருமிக சேர்ந்து என்னவா மாறுது தண்ணீராய் மாறுது அதே மாதிரி ஐயா நீயும் அவரும் ஒண்டா கலந்துட்டா ஒண்டா கலந்துட்டா புரியுதா ஒண்டா கலந்துட்டா அப்படியே கலந்தா இப்போ பிரிக்க முடியாது திக்கற்றவர்களாக உங்களை விட மாட்டார் உதவியற்றவர்களாக உங்களை விட மாட்டார் அங்கலாய்த்து திரிய உங்களை விட மாட்டார் கவலையோடு திரிய விட மாட்டார் கண்ணீரோடு திரிய விட மாட்டார் உங்களுக்கு உதவி செய்ய வருவார் தாவீது சொல்கிறான் I will lift up my eyes unto the hills from whence cometh my help எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் Hallelujah! Hallelujah! My help comes from the Lord, which made heaven and earth. என கொத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் இடத்திலிருந்து வரும். Hello, brother and sister. உன கொத்தாசை வரப்போகுது. யார்கிட்ட தெரியுமா? கவர்மெண்ட்ல இருந்து வரப்போகுது. எந்த கவர்மெண்ட்ல தெரியுமா? Heavenly கவர்மெண்ட்ல இருந்து. God's கவர்மெண்ட்ல இருந்து. Jesus கவர்மெண்ட்ல இருந்து. அந்த கவர்மெண்ட்ல இருந்து உனக்கு ஹெல்ப் வரப்போகுது. அவர்கரங்களை உடைந்த பாத்திரம் நீரவரையும் தள்ளுவதில்லை உடைந்த பாத்திரம் தள்ளுவதில்லை ஒன்றுக்கு உதவாது என்று இன்னும் பிரசங்க முடியல இன்னைக்கு அத்தருடைய வார்த்தை முடியல நான் பாட்டு படிக்க 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 எனக்குள்ள இருந்து வார்த்தை வந்து கொண்டே இருக்குது வார்த்தை வந்து கொண்டே இருக்குது தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தை தீர்க்க தரிசிகளுடைய வாயில் வார்த்தைகள் குறைந்து போவதில்லை வேதம் தெளிவாக சொல்லுது அது குறைஞ்சி போகவே மாட்டாது இது படிக்க எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது ஒரு பாஸ்டர் சொன்னார் அவர் ஒரு 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 ஊழியக்காரன் இடத்துல சொன்னார் அந்த ஊழியக்காரனை நான் யூஸ் பண்ணி போட்டு ஒரு வாட்ச் மாதிரிடா யூஸ் அண்ட் த்ரோ அவனை பாவிப்பேன் அவன் அவன் அவனை அவன் கெட்டு போயிட்டான் அவனை அவனை பாவிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நான் வாட்ச் மாதிரி அவனை யூஸ் பண்ணி போட்டு அதை கலட்டி எரிஞ்சிருவன்டா அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் ஒரு முதிர்ந்த பாஸ்டர் என்னென்ன சொன்னார் சரியா நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் பேர் பேர் சொல் பேர் சொல்லலை ஆனால் சொன்னார் அப்போ யோசித்தேன் யூஸ் அண்ட் த்ரோவா யூஸ் அண்ட் த்ரோவா அப்படி தேவன் ஒரு நாளும் செய்ய மாட்டாரு இவர் ஏன் அப்படி செய்யறார் ஒருவேளை உன்னை பொண்டாட்டி உன்னை யூஸ் அண்ட் த்ரோவாம் பார்த்திருந்தா இல்ல உன் புருஷன் உன்னை யூஸ் அண்ட் த்ரோவா யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறானா நோ டோன்ட் வரி டோன்ட் வரி என் ஆண்டவர் தாவீதின் கூடாரத்தை கட்டினவர் இல்ல உன் ஆபீஸ்ல உன் பிசினஸ்ல உன் ஆபீஸ்ல உன் மேனேஜர் இல்ல உன் அரசாங்கத்தில் இருக்கிற பெரிய பாஸ் உன்னை யூஸ் அண்ட் த்ரோவா அப்படி பாக்குறாரு நீ ஒரு வாட்ச் மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்றாரா பாவிப்ப முடியாதுன்னா தூக்கி அடைஞ்சிடும் அப்படின்றாரா டோன்ட் வரி இயேசு உன்னை அப்படி செய்ய போறதே உன்னை யூஸ் பண்ணி கொண்டு தான் இருப்பார் உன்னை பிளஸ் பண்ணி கொண்டு தான் இருப்பார் உன்னை உயர்த்தி கொண்டு தான் இருப்பார் உன்னை மேலாக்கி கொண்டு தான் இருப்பார்
உன்னை மேலாக்குவேன், உன்னை கீழாக்க மாட்டேன், உன்னை தலையாக்கி கொண்டுதான் இருப்பார். நீ வாளாக போறதே இல்லை, ஏன்னா நீ இயேசுவின் கரத்தில் இருக்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் என்று நீரேவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று ஒன்றுக்கு உதவாத நீரவரையும் ஒன்றுக்கு உதவாத நின்று உலகத்தான் சொல்லுவான், உலகத்தான் சொல்லுவான். குச்சிய கொடி நீ தூக்கி அறியாத, வல்லு குத்த குச்சி உதவும். ஹல்லேலூயா. உலகத்தனுக்கு அந்த ஞானம் இருக்குது ஐயா. இந்த குச்சிய கொடி என்ன செய்யாத, சிறு திரும்பும் பல்லு குத்த உதவும். தேங்க்யூ, ஹல்லேலூயா. இதுக்குதான் ஹல்லேலூயா. சிறு திரும்பும் பல்லு குத்த உதவும். அதை தூக்கி எறிஞ்சிட கூடாது. ஆண்டவர், நீ சிறு திரும்ப இருக்கலாம், நீ தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாம், ஆனா தலை மூளை தலைக்கல்லாக தேவன் மாற்றுவார். இது எப்படியாகும் அப்படின்னு நீ கேப்பியா? வேதம் சொல்லுது இது கத்தராலாயிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை வேதம் சொல்லுது இது எப்படியாகும் சொல்லு. பக்கத்துல பாரு, பக்கத்துல பாரு, இது எப்படியாகும் சொல்லு. வைக்கப்படாத, ஏதோ புதுசா கண்ணவன் சொல்லு. கெரியல, இது எப்படியாகும்? இது கத்தராலாயிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஆகும் அந்த கேள்வி உனக்கு வரலாம். இது எப்படி நடக்கும்? மரியாளுக்குள்ள அந்த கேள்வி வந்தது. இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. இது எப்படி ஆகும்? ஒரு தடவை கூடி எனக்கு பின்னால வாரான் இல்லையே. இது எப்படி ஆகும்? ஆஹா, ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கரங்களை நீட்டி, கரங்களை நீட்டி, கரங்களை நீட்டி சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என் வாழ்நாள் முழுவதிலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. Lift up your hands, everyone. நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பின்பாடி தேவ ஜனம் ஆமென் என்று சொல்ல கடவுள். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய மோத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவுள். நேற்று மின்றும் என்று மாறாத கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய மோத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். You are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், ஆமென, ஆமென். இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீர் என்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து
எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே, எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி: சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், இலக்கம் 41-10, 3-குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God, and only for my sins he had shed his blood on the cross and died. And also I believe that he had won the death and arose in the third day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father. Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41/10, Third Cross, Thissaveera Singham Square, Battiklaw, Sri Lanka.
මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නෙමු. ඔබ ඔබගේ ගැලවුම් කරුවසයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙම යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මා ඔබ වෙත පැමිණෙමි. මා වෙත පැමිණෙනා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මළවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරය වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසිදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලියුව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම් කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි, ආමේන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries, අංක 41-10, තුන්වෙනි හරස් වීදිය, තිසවීරසිංහම් චතුරස්‍රය, මඩකලපුව, ශ්‍රී ලංකාව.